என்னை பற்றி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுத்து ஒரு லேடி கீதாங்கிறவங்க மீடியாவில் என்னை பற்றி, நான் வந்து மகளிர் குழுவுக்கு லோன் வாங்கி கொடுக்குறேன், பேங்க்லேருந்து லோன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மகளிர் குழுவை ஏமாத்தினதாகவும், நான் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து நான் அவங்கள பணத்தை கொடுத்துட்டு திருப்பி அவங்கக்கிட்ட வாங்குறதுக்காக நிறைய வட்டி வாங்கி அவங்கள ஏமாத்துறதுக்காகவும் நான் பேசினதா ஒரு தவறான ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் என் மேலே கொடுத்து என்னை வந்து ரொம்ப பெரிய ஒரு மன வருத்தத்துக்கும் மன கஷ்டத்துக்கும் ஆளாக்கியிருக்காங்க. சொசைட்டிக்கும் இங்கே இருக்கிற பெண்களுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு நடந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த பெண்ணை எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வந்து பாஜகவில் இருக்கேன். இங்கே வந்து இப்போது இதை வந்து இப்படி ஹைலைட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மீடியாக்களும் சரி ஆப்போசிஷன் பார்ட்டியும் சரி பாஜகவில் இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே ஒரு பொய்ப்பரப்புகள், அவங்க மேலே ஒரு அவங்கள ஒரு தவறான கண்ணோட்டத்தில் மக்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு பார்வையோடு இருக்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது. அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படின்னா, ஒரு டீம் மாதிரி ஒரு 10-15 லேடிஸு இந்த மாதிரி சொசைட்டியில் ஃபேமஸாக இருக்கிறவங்க, முகம் தெரிஞ்சு தெரிகிறவங்களை வச்சு அவங்கக்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம அவங்கள இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி மீடியா முன்னாடி நிற்க வச்சு, வரமாட்டாங்க மீடியா முன்னாடி வரமாட்டாங்க, பயப்படுவாங்க, பேர் கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தை காட்டி பணத்தை அடித்து அவங்களுக்குள்ளே அந்த பணத்தை ஷேர் பண்ணி ஏமாற்றி வாழ்ந்துட்டு வருகிற ஒரு டீம் தான் இவங்க. இவங்க என்கிட்ட பணம் வாங்குறது எப்போதுன்னா, நம்மளுடைய கொரோனா லாக்டவுன் பீரியடில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியல, அதே போல் வீடெல்லாம் கட்டி பாதியில் நிற்கிது, புருஷன் விட்டுட்டு போன பொம்பளைங்க, அந்த மாதிரி தான் இவங்க எங்கிட்ட வந்தாங்க. முதல்ல வந்தது இந்த கீதா. நேற்றுக்கு மீடியாவில் பேசினது வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று போயிட்டு இருக்கும், அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் பேசினது கீதா இல்லை, கீதாவோட வாய்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா திட்டம் போட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்து என் மேலே இந்த ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் கொண்டு வந்து என்னை இப்படி கஷ்டத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க இந்த மாதிரிலாம், நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்கேன், என்னை பற்றி நீங்கள் நான் இருக்கிற ஏரியாவில் வந்து கேட்டு பாருங்கள், நான் பழகிற சமூகத்தில் வந்து கேட்டு பாருங்கள். நான் ஒரு நடிகையாக இருக்கேன், நான் அவுட் ஆஃப் அரசியல் அவுட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன், நான் 100 ரூபாய் சம்பாரிச்சா 50 ரூபாய் என்னை சார்ந்த சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி நான். அடுத்து என் கொடுத்து தான் எனக்கு பழக்கம், வாங்கி எனக்கு பழக்கமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு மகளிர் குழுவுக்கு நான் லோன் கொடுக்குறதோ எந்த பேங்க்லேயுமே நான் பேசிக்கிட்டதில்ல. அவங்கக்கிட்டே நான் செக் நம்பர் போடுறாங்க. இன்றைக்கி எனக்கு 1000 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு பணத்தை நான் வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் பார்த்து நான் அவங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு தெரியாது அந்த அம்மாவோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்னு. அவங்கள பற்றி நான் போய் விசாரிச்சு போதான் எனக்கு தெரிய வருது, அந்த அம்மா அந்த ஏரியாவில் பல பேரை ஏமாற்றிருக்காங்க, வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க, அவங்களுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க, எல்லாரையும் மிரட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த அம்மா வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி என் கூட பயணித்து என் இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு வந்து என்னை நம்ப வச்சாங்க. என்னோடய இயற்க குணத்தை பார்த்து என்கிட்ட எப்படி வந்து பணத்தை அடிக்கணும்னு பார்த்து அத்தனை பெண்களை கொண்டு வந்து அவங்க ஒரு டீமாக செயல்பட்டு இன்றைக்கி என்னை ஏமாற்றி இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி மீடியா முன்னாடி அத்தனையும் போய் சொல்லியிருக்காங்க. எல்லா ஆதாரத்தோடு நான் இன்றைக்கி வந்து இது வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை பாருங்களேன், நேற்றுக்கு தான் அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ சரி கொரோனா காலமாக இருக்கே, நம்ம அவங்கள ட்ரபிள் பண்ணக்கூடாது, பெண்களாக இருக்கே, குழந்தைங்களை வச்சுட்டு உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லி நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தும் போலீஸ் அவங்க எனக்கு விசாரணை செய்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொரோனா காலமாக இருக்கே, வரட்டும் வந்து பணம் தரட்டும்னு. ஆனால் அவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு யாரோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஏதோ எதனால அவங்க அந்த அம்மா இப்படி வந்து நேற்றுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மீடியாவில் என்னை பற்றி ஒரு தப்பு தப்பாக ஒரு விஷயம் சொல்லி இந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ அந்த நான் வந்து நான் எந்த அளவுக்கு அவங்களுக்காக நின்றுருக்கேன், எந்த அளவுக்கு மற்றவங்களுக்காக நிற்கிறேன்றது கூட மறந்து என்னை இந்த அளவுக்கு இப்போ இங்கே கொண்டு வந்து நிற்கிறதுக்கு ஆளாக்கியிருக்காங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் இதை பாருங்களேன், எல்லாமே நான் ஒரு பைசா கூட நான் வந்து இத்தனை நாளாக வந்து நான் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கேன் இல்லை வந்து ஒரு பாஜகவில் ஒரு பொறுப்பில் இருக்கேன் அப்படின்றதுக்காக ₹1 கூட இன்றைக்கு வரைக்கும் யாரை ஏமாற்றியோ ஒரு என்னோட நான் நடித்து சம்பாரிச்சு காலையில் 7:30 போய் நைட்டு 10 மணி வரைக்கும் இல்லை 9:30 சில நேரங்கள் ராத்திரி 2:30 3 மணி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். யூ நோ சம்திங், என்னோடய எல்ஐசி போலிசிஸ் நான் என்கிட்ட இல்லைன்னா கூட நான் வந்து எனக்கு இல்லைன்னா கூட நான் அடுத்தவங்க கேட்டால் இல்லைன்னு சொல்லாத ஒரு ஆள் என்கிட்ட எப்படியாவது நான் எப்படியாவது கொடுத்துருவேன், அதுவும் பெண்களுக்கு. ஒவ்வொரு ₹1 நான் சேர்த்து வச்சு என் பிள்ளைய நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு
பேங்க்ல அந்த வருஷம் நான் போட்ட பணத்துல இருந்து நான் கொடுத்த அந்த அம்மா கொடுத்து உதவி இருக்கேன். அந்த லேடிஸ் அத்தனை பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லோரும் 2 லட்சம் 2 லட்சமாக பிரித்து எடுத்திருக்காங்க. அவங்க ஏரியாவுக்கு போய் கேட்டால் அத்தனை பெண்களை வந்து அவங்க ஏமாற்றிருக்காங்க, அத்தனை ஆம்பளைங்களை ஏமாற்றிருக்காங்க. நான் போய் கேட்டேங்க, அவங்க வீட்டுக்கு போய் கேட்டேன், ஃபோன் பண்ணி அவங்களுக்கு பணத்தை கேட்டேன். என்ன தெரியுமா, நீங்கள் பணத்தை வந்து கேட்டேன்னா நான் செத்துடுவேன், நீங்கள் என்ன மிரட்டுறீங்கன்னு சொல்லுவீங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு இது பழக்கமான ஒரு விஷயம், எனக்கு புதுசு, இது எனக்கு கொடுக்கத்தான் தெரியும். இன்றைக்கி யாரையுமே ஏமாற்ற தெரியாது. நான் ஒரு பொலிட்டீஷியனை நான் இங்கே நின்று பேசலை, நான் ஒரு சாதாரண பெண்ணாக நான் இங்கே நின்று பேசிகிட்ருக்கேன். ஒரு 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 சொசைட்டியில் ஒரு ஃபேமஸாக இருக்கிறவங்க இந்த முகம் தெரியுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சில பேர் அடுத்தட்டில் இருக்கிற மக்களும் பணம் இல்லாதவங்க எப்படி அவங்கக்கிட்ட எனக்கு பணம் கரைக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி பிளான் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. எல்லாமே ஆதாரம் இருக்குது. 1 ரூபா கூட நான் வந்து அக்கௌண்ட்டில் இல்லாமல், இல்லை வந்து பேங்கில் இல்லாமல் 1 ரூபா கூட கொடுக்கல. எல்லாமே வந்து அவங்க கஷ்டத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் என் வீட்டுக்கு வந்து உட்காந்து நான் கொடுத்துருக்கேன். 2019 இருந்து நான் வெயிட் பண்ணேன், கொரோனாவாக இருக்க அவங்களுக்கு ப்ரெஷர் போடக்கூடாது, ஏன்னா எனக்கும் புரியும். நீங்கள் வேணா போய் அவங்க ஏரியாவில் விசாரிங்களே அவங்கள பற்றி, அவங்க எப்படி இருக்காங்கன்னு. இதை அந்த அம்மா பாஜகவில் ஜாயின் பண்ணி இதை காட்டிட்டு அங்கே இருக்கிறவங்க மற்ற பணம் வாங்கினவங்க எல்லாருமே மிரட்டிருக்காங்க, நான் பாஜகவில் பொறுப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறேன், போன வாரவங்க கொரட்டூர் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அம்மா ஒரு பொண்ணை போட்டு அடித்து அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெண் எப்படி வந்து என்ன போல ஒரு ஆளை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ முன்னாடி நிற்க வச்சு என்ன இந்த அளவுக்கு பேசுவாங்க? எல்லாமே ஓல் டீட்டெயில்ஸ் இஸ் சார், பேங்க்கில் டிரான்சாக்ஷன் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்குது, யார் யாருக்கு என்ன பணம் போயிருக்குன்னு இருக்குது. நிறைய பெண்களோட மொபைல் நம்பருக்கு வந்து பணம் அனுப்பி அவங்களுக்கே அந்த பணமே போகலை. இந்த அம்மா அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை, இந்த அம்மாவே வாங்கிக்கிட்டாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டுவாங்க, அவங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி வர வைப்பாங்க. அப்படி தான் இவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இது உண்மை, இதுதான் உண்மை. இந்த உண்மையை வந்து போலீஸ் என்கொயர் பண்ணுவாங்க, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க, உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரிய வரும். இது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் மட்டுமே. நான் பாஜகவில் இருக்கேன், நான் பாஜகவில் பொறுப்பில் இருக்கேன்றதுக்காக பாஜகவில் இருக்கிறவங்க எல்லோரும் தப்பானவங்கன்னு நீங்கள் வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைக்காதீங்க. இதுதாங்க நடந்தது. என் வீட்டில் ஒரு பொண்ணு வேலைக்கு வந்துட்டு இருந்தா, அவள் தான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தா. இவங்க வந்து பாஜகவில் இணையணும், எங்களையே சேர்த்து விடுங்கன்னு சொல்லி ஒரு குழு வச்சுருக்காங்கன்னு சொல்லி எங்கூட பயணிக்கிற மாதிரியே பயணிச்சு தாங்க என்னை நம்ப வச்சு தான் இந்த பணத்தை எல்லாம் வாங்கியிருக்காங்க. என்ன இல்லைங்க, இப்போ சொல்கிறாங்கல்ல, கந்து வட்டி கொடுக்குறவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளோட எல்ஐசி க்ளோஸ் பண்ணி குழந்தைக்காக என்னோடய எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சது கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? என்னோடய செக்கு கொடுப்பா, யாராச்சும் செக்கு கொடுப்பாங்களா சொல்லுங்கள்? கந்து வட்டிக்காரன் ஏதாவது பிளாக் மணி வச்சுருப்பான் பின்னாடி, அதுலேருந்து தான் அவன் கந்து வட்டி கொடுப்பான். என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்கள், என்னோட எனக்கு என்ன சொத்து இருக்குது பாருங்கள், நான் எப்படி சம்பாரிச்சதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். ஆமாம், நான் பணம் கொடுத்துருக்கேன், என்னோட எங்கிட்டேன்னு பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த அம்மா. அவங்க மட்டும் இல்லை, அந்த அம்மா மட்டும் இல்லைங்க, அந்த அம்மாவை சார்ந்தவங்க நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, குழந்தைங்களை வச்சு கஷ்டப்படுறாங்க, ஏழை எளிய மக்கள்னு சொல்லி என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க என்னை நம்ப வச்சு. எனக்கு 17.5 லட்சம் கொடுத்துருக்கேங்க, அவங்க சொன்ன கணக்கு படி கம்மியாக இருக்கு சரிங்களா? ஆமாங்க, என்னை ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. எனக்கு தான் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க ஸ்டாம்ப் பேப்பரில், நாங்கள் 6 மாதத்துக்குள்ளே கொடுக்குறோம் பணம், எங்களுக்கு வேலை ஆரம்பிச்சிடும், கொரோனா போயிட்டுருக்கு, அதனால் மாதம் ஒரு அமௌண்ட் இப்போது 10,000 10,000 கொடுக்கும்போது 10,000 கொடுக்குறோம், 5,000 5,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி என்கிட்ட வாங்கிட்டு போனாங்க. என்கிட்ட அந்தளவுக்கு ஒருத்தங்களுக்கு ஃப்ரீயாக 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுக்குற மாதிரியெல்லாம் பெருசாக பெரிய ஆளெல்லாம் இல்லை. எனக்கு நான் தான் சொல்கிறேனே, நான் சம்பாதிக்கிறதுலன்னு என்னால் என்ன முடியுமோ அதை நான் அடுத்தவங்களுக்கு செஞ்சிட்ருக்கேன், ஒரு ஃபவுண்டேஷன் வழியாக பண்ணிகிட்ருக்கேன். சுற்றி இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு அப்லிஃப்மெண்ட்டுக்காக நான் எல்லாம் என்னால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இல்லைங்க, நான் வந்து 3வது மாதத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, பணம் கொஞ்சமாச்சு கொடுக்குறாங்களா இல்லை என்ன சொல்கிறாங்க என்ன, நான் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அவங்க வந்து என்னோடய ஃபோன் எடுக்கல, ஃபோன் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. நான் நேரில் போய் பார்த்தாலும் எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் நான் சட்ட ரீதியாக இதுக்கு ஒரு முடிவு காணணும், ஏன்னா என்னோடய பணம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம், எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் போச்சு, என்னை இப்படி முட்டாளாக்கிட்டாங்களே அப்படின்றதுக்கு. அதனால் சட்ட ரீதியாக வந்து இதை என்ன பண்ணணுமோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் 23/3/2021 கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த காப்பியை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்.